எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோவில் பார்க்குற லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அடுத்து காடையம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கிட்ட அமைஞ்சிருக்குங்க. பஸ் போகிற ரோட்டிலருந்து இந்த லேண்டு ஒரு 300 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சாயத்து தார் சாலையிலிருந்து ஒரு 100 மீட்டர் 15 அடி மண் சாலை வசதி இருக்குது. இந்த லேண்டு ஓனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஏக்கர் இருக்குங்க இந்த இடத்துல. அதிலிருந்து 2 ஏக்கர் கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த கிணறோடு தான் கொடுக்குறாரு. இது ஊற்றுங்க, தண்ணி பாருங்கள். தண்ணி இப்போ பாய்ச்சிட்டு இப்போ மோட்டர் நிறுத்தியிருக்காங்க. இந்த ஏரியாவில், காடையாம்பட்டி ஏரியாவில், காடையாம்பட்டி டேனிஸ் பட்டு இந்த சரௌண்டிங் எல்லாமே தண்ணீர் வசதி நல்லாயிருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்துலலாம் சுற்றி சுற்றி ஒரு 2-3 ஏரிகள் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு தண்ணீர் வசதி நல்லாவே இருக்கும். இவருடைய லேண்டிலிருந்து இது ஒரு 2 ஏக்கர் டு 2 10 அந்த மாதிரி வரலாம். அதனால் 2 ஏக்கர் இப்போ பிரித்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. மண் ஓரளவுக்கு நல்ல மண்ணுங்க இது, எல்லா பயிரும் ஓரளவுக்கு நல்ல மாதிரி வரும். இதெல்லாம் சுற்றியுமே, கிணற்று சுற்றியுமே நல்லா கருங்கல்ல கட்டி வச்சுருக்காரு. நல்லா நீட்டாக வச்சுருக்காருங்க. ஒரு வயல் மட்டும் சுமார் 1.25 ஏக்கர் அளவுக்கு எம்டியாக இருக்குது. மீதி எல்லாமே இந்த மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காரு. இப்போ மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கொடுத்துட்றாருங்க. அதே மாதிரி தென்னை மரங்கள் வந்து சாரி தென்னை மரம் இருக்குது. ரைட் சைடு அப்படியே லென்த்தாகவே இந்த லேண்டில் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் இருக்குது. அதே மாதிரி வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறிய நீரோடை இருக்குங்க. அந்த நீரோடை ஓரத்துலேயும் தென்னங்கன்றுகள் வச்சுருக்காரு, தென்னை மரங்கள் இருக்குது. தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 40-50 மரம் வருங்க. தனி கிணறு வசதியோடு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி எனி டைம் பஸ்ஸு போக்குவரத்து உள்ள ரோடுங்க அது. பெங்களூர் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வருங்க. அதிகபட்சமாக 3 to 4 அதிகபட்சம், அவ்வளோதாங்க வரும் பைபாஸ்லேருந்து. போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, அதேமாதிரி தட பிரச்சனை இல்லை. இதனுடைய விலை விவரங்கள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதேமாதிரி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களும் ஏற்கனவே பார்த்துட்டுருக்கிறவங்களும் எல்லோரும் கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நம்ம அடிக்கடி வீடியோ போடுவோம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும், பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களே, எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு வேணுனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு தகுந்தமான லேண்ட் பார்த்து நம்ம அமைச்சிக்கலாம் நல்ல முறையில். பாருங்க, இப்போ தான் அந்த மரவள்ளி கிழங்குறதுக்கு தண்ணீர் பாய்ச்சி நிறுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த லேண்டில் என்னென்னு பார்த்தாவே, ரோட்டில் பஸ்ஸு போகிறது, வண்டி வாகனங்கள் போகிறது எல்லாமே நமக்கு தெரியும். அதனால் ரொம்ப பக்கமாகவே இருக்கும். ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. டேனிஷ் பேட்டை போகிற மெயின் ரோட்டு தாங்க இது. அதேமாதிரி நம்மகிட்ட வீடுகள், வீட்டு மனைகள், எஸ்டேட்டுங்க, ஃபார்ம் லேண்டு, தோட்டம், பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு போன்ற அனைத்து விதமான இடங்களும் இருக்குது.
உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற லேண்டு முழுசுன்னு அது கொடுக்குறாரு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக. இந்த நிலம் பார்த்தீங்கன்னாக்க கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன நீர் ஓடை இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்த இல்லைங்களா, அதாங்க இந்த தென்னை மரத்தை ஒட்டியே தான் பாருங்கள் வடக்கு பகுதியில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தேவைப்படுறீங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இடம் பிடிச்சதுன்னா போய் சைட் விசிட் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.